கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதிக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும், அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நேரத்தை ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்லாண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நன்றி சொல்லவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கவும் கீழ்ப்படியவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களை எல்லா விதமான அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் நம்முடைய வசனங்களை கேட்கும் பொழுது அது எங்களுக்கு புரியவும் அதை நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளினாலே எங்களோடு கூட பேசும். எங்களாண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் வேதாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் வரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சே
மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே துதி கன மகிமைக்கு பாத்திரரே இயேசுவை உம்மை உயர்த்திடுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் இந்த நாளின் தியானத்துக்கென்று யோனாவின் புஸ்தகம் 4:2 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா என்ற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஒரு மனுஷன். கர்த்தர் அவரிடத்தில் சொன்னார், நினிவே என்ற பட்டணத்துக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அக்கிரமம் அதிகமாகிவிட்டது. ஆனால் யோனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறு ஒரு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகும்படி தீர்மானிக்கிறான். ஒரு புயலை சந்திக்கிறான். இப்பொழுது வேறு வழி இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவே என்ற பட்டணத்திற்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணதை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பி விடுகிறார்கள், தேவனிடத்திலே திரும்புகிறார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் மனம் திரும்புகிறோமோ, தேவனிடமாய் திரும்புகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயமான ஒரு காரியம். தேவன் இந்த நினிவே என்ற பட்டணத்தின் மக்களை அவர்கள் செய்த அக்கிரமங்களை தேவன் மன்னித்தார். அவருடைய தண்டனையை அனுப்பவில்லை என்று தெரிந்தவுடனே யோனாவுக்கு மிகவும் துக்கம் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் யோனா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தான் அறிந்திருக்கிறேன் என்பதை இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, தேவனே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ரொம்ப அற்புதமாய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுதான் தேவனுடைய குணாதிசயமா? தேவன் எப்பொழுதுமே கிருபை, இரக்கம், தயவு இப்படிப்பட்ட தேவனாக மாத்திரம் இருக்கிறாரா? அல்லது தேவனுடைய குணாதிசயங்கள் யோனா சரியா புரிந்து கொள்ளாமல் இப்படி சொல்லுகிறாரா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் தேவனை தவறாய் புரிந்து கொள்கிறதுனாலே பலவிதமான தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவன் எப்படிப்பட்டவர்? மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:6-7 அதை வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர், கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம்? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம் உள்ளவராய் தேவன் இருக்கிறார். அடுத்த வசனமாகிய 7 இப்படி வாசிக்கிறோம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். எத்தனை அற்புதமான தேவன்.
இந்த குணாதிசயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது யோனா இவைகளை சரியாக புரிந்து வைத்திருந்தார். ஆனால் அதை தொடர்ந்து தேவன் சொல்லுகிறார், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதுவும் தேவனுடைய குணாதிசயம். மனுஷருடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆனால் அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, குற்றவாளியை குற்றம் அற்றவனாக விடாமல், குற்றவாளியை குற்றம் அற்றவனாக விடாமல். இந்த தேவனுடைய குணாதிசயத்தை பல நேரங்களிலே பலர் மறந்து விடுகிறார்கள். இதன் காரணமாகவே அநேகருடைய வாழ்க்கையில துணிகரமாக பாவத்தில் ஈடுபடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனை அறிந்தும் தேவனை குறித்து சரியாக போதிக்கப்பட்டும் அவர்கள் தேவனுடைய இந்த குணாதிசயத்தை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, குற்றவாளியை குற்றம் அற்றவனாக விடுவதில்லை. ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அந்த குற்றத்தை தேவன் விட்டு விடுகிறதில்லை. நாம இதுக்கு முன்னாடி உள்ள குணாதிசயத்தை தேவன் சொன்னாரு, மன்னிக்கிறவர். நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் தேவனிடத்திலே கொண்டு வந்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது, இந்த குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது மன்னிக்கிறவர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், குற்றவாளியை குற்றம் அற்றவனாக விடாமல். இந்த உலகை படைத்த தேவன் மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவை பூமியிலே அனுப்பி அவர் மேல் இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமத்தி அவர் அதை சிலுவையின் மேல் சுமந்து கொண்டு நமக்கு ஒரு மீட்பை தேவன் ஏற்படுத்தினார். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு தேவன் ஒரு வழிவாசலை திறந்திருக்கிறார். ஆனால் குற்றவாளியை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு குணாதிசயம் தேவனுக்கு உண்டு. அதை தொடர்ந்து வாசிக்கிறோம், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய இந்த ரெண்டு குணாதிசயங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில பல தவறுகளை நாம் செய்வதற்கு இது ஏதுவாகிவிடும். தேவன் ஒரு பக்கத்தில் இரக்கமுள்ளவர், மறுபக்கத்தில் குற்றங்களை தண்டிக்கிறவர். ஒன்று, தேவனை நீதியற்ற அன்புள்ளவர் என்று சிலர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படின்னா அன்புள்ளவர், அவ்வளவுதான், அவர் தண்டிக்கவே மாட்டார், அவர் எப்பொழுதுமே நம்மளை நேசிப்பார், எப்பொழுதுமே நம்மளை நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. அல்லது மறுபக்கத்தில் தேவன் தண்டிக்கிறவர், ரொம்ப கொடூரமானவரை போல பலர் நினைத்து கொள்ளுகிறார்கள். ரெண்டு, தவறான புரிதல். இது இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அன்புள்ளவர் மாற்றமில்லை, ஆனால் நீதி உள்ளவர் என்பதினாலே அவர் நிச்சயமாக தவறுகளை தண்டித்துதான் ஆக வேண்டும். தேவன் முற்றிலும் அன்புள்ளவர், அவருடைய தண்டனை கூட எதன் அடிப்படையில் தான் இருக்கிறது, நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தான் நம்மை அவர் தண்டிக்கிறவர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில் யோனா சொன்னதற்கும் தேவன் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தினதற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், அல்லது யோனா ஒரு பகுதியை மாத்திரம் பிடித்து கொண்டார், அது நிமித்தமாகத்தான் யோனா தைரியமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறதையும் அதை நியாயப்படுத்துகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய கிருபையை மாத்திரம் பேசுகிறார்கள், ஆனால் தேவன் தண்டிக்கிறவர், கண்டிக்கிறவர். நம்முடைய தவறுகளை அவர் தண்டிக்காமல் போனால் அவர் நீதியற்றவராக போய்விடுவார் என்பதையும் அநேகர் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தின் மூலமாக இதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6:6-7 ஆகிய வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு
உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை மோசேக்கு சொல்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்கள் பல ஆண்டுகளாக எகிப்து என்ற அந்த சாம்ராஜ்யத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்கிறார். அவருடைய கஷ்டங்களை தேவன் பார்க்கிறார். பார்த்தவர் மோசேனிடத்திலே வந்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்கப் போகிறேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கப் போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்? ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? மீட்டு கொள்ள போகிறேன். என்னுடைய சொந்த ஜனமாய் உங்களை நான் சேர்த்து கொள்ள போகிறேன் என்று தேவன் அவருக்கு சொல்லுகிறார். இது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுனாலே அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். மிகவும் ஆச்சரியம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஓங்கிய புயத்தினால் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். செங்கடலின் ஓரத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் செங்கடல், மறுபக்கத்திலே தங்களை விடுவித்த அந்த எகிப்தியருடைய சேனை இவருடைய தொடர்ந்து வருகிற சூழ்நிலையில் இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம நிற்கும் போது தேவன் செங்கடலை இரண்டாக பிரித்து அதன் வழியாக தம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றார். இதுவும் தேவனுடைய கிருபை. ஆனால் தேவன் கிருபை உள்ளவர், மறுபக்கத்தில் அநீதியை தண்டிக்கிற தேவன் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பிரிந்த செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் கத்தர் கொண்டு சென்றார் அவருடைய கிருபையினாலே. ஆனால் அவர் தண்டிக்கிற தேவன் என்பதினாலே இவர்களை அடிமைப்படுத்தின எகிப்தியரை அதே தண்ணீரை கர்த்தர் அழித்து போட்டார். அதை பார்த்தவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ரொம்ப அற்புதமாய் அதிசயமாய் இவர்கள் தேவனை பார்த்து உணர்ந்து இந்த பாடலை பாடுகள் சொல்றாங்க. தேவனே, உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. நீங்க செய்யறது போல ஒருவரும் செய்ய முடியாது. சமீபத்தில் இந்த சம்பவத்தை குறித்து பேசி தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் நாம ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நாம் அவர்களை காப்பாற்றியிருப்போம்? பல எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில் வருகிறது. பெரிய சேனை பின்னாக வருகிறது. பல ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த மக்கள் செங்கடலின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் செய்திருப்போம் அப்படின்னா, செங்கடலை பிளந்து அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலானவர்களுக்கு வரவே வராது. இதை கண்கூட பார்த்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த பாடலை பாடினார்கள். சொன்னாங்க, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. இப்போ அதை கடந்து அவர்கள் வந்தார்கள். சீனா என்ற மலையை அவர்கள் அடைந்தார்கள். அப்பொழுது அவர்களை நடத்தி சென்ற மோசே தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படி மலையின் மேல் ஏறியிருக்கிறார். ஒரு தேசம் என்று சொன்னால் சட்டத்திட்டங்கள் வேண்டும், வழிமுறைகள் வேண்டும். அதை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் மோசே என்ற தம்முடைய தாசனை மலையின் மேல் வர சொன்னார். மலையின் மேல் ஏறி போன மோசே தேவனிடத்திலே இந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் மலைக்கு கீழே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32:1 இப்படி வாசிக்கிறோம், மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். தேவன் இந்த ஜனங்களை குறித்து என்ன சொன்னார்? என்னுடைய ஜனங்கள்
நான் உங்களை விடுதலை ஆக்குவேன், உங்களை கொண்டு வருவேன், உங்களை நடத்துவேன் என்று சொல்லி தேவன் கிருபையாக சொன்னார். நடத்தியும் வந்தார். இப்பொழுது அவர்களை முன்பதாக சென்ற மோசே என்ற மனுஷன் மலையிலே தேவனோடு கூட அவர் இருக்கிற வேளையில் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொண்ட உடனே அவர்கள் அவசரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மோசே இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது. தாமதம் இல்லை, அங்கே மோசே இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்று கொண்டிருக்கிறார். அவர் தாமதிக்கவில்லை, ஆனால் அதை இந்த ஜனங்கள் தாமதமாக நினைக்கிறார்கள். நினைத்து சொல்லுகிறார்கள், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவருக்கு என்ன நடந்திருக்கும் பார்ப்போம் அப்படின்னும் அதற்கான முயற்சிகளும் அவர்கள் எடுக்கவில்லை. மாறாக ஆரோன் இடத்துல போய் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசமாகிய கானானுக்கு போகிற வழியில் சில தாமதங்கள் வரும். அதிலே நாம் ரொம்ப பொறுமையாக நாம் இல்லாவிட்டால் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் எப்படி போறேன்னு அப்படியே திரும்பி வரப்போகிறேன். அவர் வரப்போகிறார், அவர் சபையை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். ஆனால் பல ஆண்டுகளாக ஆண்டவருடைய வருகையை குறித்து அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவிக்கவில்லை என்று பலர் நினைத்து அந்த எதிர்பார்ப்பையே அவர்கள் விட்டுவிட்டார்கள். பேதுரு இதை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவசபை இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் போயிருக்கிறார். அவருடைய சபை மனவாட்டி உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்காக திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களிலே தேவ சபையானது வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு போகும்படி தங்களை அழைத்து செல்ல பல தெய்வங்களை உண்டு பண்ணியிருக்கிறதை இந்த நாளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சிந்திக்க வேண்டும். நான் சொல்லப்போகிற சில காரியங்களை நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு இதை குறித்து ஜெபிக்கும்படியாக உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். தாமதிக்கிறார், மோசே வருவதற்கு தாமதமாகிறது, ஆனால் ஆரோனே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஏற்படுத்து. சபை இயேசு கிறிஸ்து சபைக்காக வருகிற காலங்கள் தாமதிக்கிறது என்பதனாலே பல காரியங்களை முன் செல்ல சபை என்று தெரிந்திருக்கிறது. என்றும் இல்லாத ஒரு அளவுக்கு இந்த நாட்களிலே சில வரங்களையும் சில கிருபைகளையும் பெற்ற தேவ மனுஷர்களை இந்த உலகம் முன்னிலைப்படுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனை விட இந்த சில மனிதர்களை உலகம் கனம் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகம் கனம் பண்ணால் பரவாயில்ல, சபை தேவன் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஒரு சில மனிதர்களை வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவன் சொல்லாததை தேவன் சொன்னதாக துணிகரமாக ஒரு சிலர் இந்த நாட்களிலே பேசுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மிகவும் சாதாரணமான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது, வேதனைக்குரிய காரியம். ஆராதனை என்ற பெயரில் இசையும் பாடலும் ஆடலும் உண்டு. தேவ சமூகத்திலே சந்தோஷம் உண்டு, ஆடலும் உண்டு, பாடலும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் திரைப்பட உலகத்தைப் போல ஆராதனைகள் மாறி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது.
தேவன் விரும்பும் பரிசுத்தம் என்ற அலங்காரத்தை இந்த நாட்களிலே ஆராதனைகளிலே காண முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சிந்திப்போம், சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தை பேசப்பட வேண்டிய இடத்தில் மனுஷர்கள் தங்களுடைய சாதனைகளையும் கதைகளையும் பேசுவதிலும், சத்தியத்தை மனதார பேசாமல் தங்களை கேட்கிறவர்கள் கேட்க விரும்பும் செய்தியை பேசிக்கொண்டிருக்கிறதையும் இந்த நாட்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நிதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சபை இருந்து கொண்டிருக்கிறது. பிரமாண்டமான திட்டங்கள், அதற்கான நிதி சேகரிக்கப்படுதல், தங்களுடைய சொந்த திட்டங்களை தேவனுடைய திட்டங்களாக மனுஷர்களை நம்ப வைத்து தேவன் அழைத்த நோக்கத்தை மறந்து சென்று கொண்டிருக்கிறது பல சபைகள். சிந்திக்க வேண்டும். பல அமைப்புகள், பல பதவிகள், தலைப்புகள், தலைவர்கள், இவர்கள் ஏழை எளியவர்களுக்கு செய்யும் உதவியை படம் பிடித்து தங்களை பிரபலப்படுத்தி சில அரசியல் அமைப்புகளுடன் தொடர்பு வைத்து கொண்டு செயல்படுவது, இப்படிப்பட்ட அநேக பொன் கன்று குட்டிகளை சபை செய்து வைத்திருக்கிறது. பொன் கன்று குட்டியை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஏன் கிருபை உள்ள தேவன் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்? இரக்கம் உள்ளவர் தானே. மன்னிச்சிட்டேன், இனி செய்யாத என்று சொல்லலையே. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ரா 32:9-10 ஆகிய வசனங்களிலே, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இன்றைக்கும் தேவனுடைய கோபாக்கினை வராமல் இருப்பதற்கு காரணம், ஒரு சிலர் தேவ சமூகத்தில் நின்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய பாவத்தையும் என்னுடைய குறைகளையும் தேவன் பார்ப்பதில்லை என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார். இல்லை, பார்க்கிறார், ஆனால் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த குற்றம் செய்கிறவர்களுக்காக அவர்கள் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், மன்றாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கிருபையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். ஆனால் என்றைக்கு அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களோ, என்றைக்கு அவர்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ, அப்பொழுது தேவன் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை நான் நிதானித்து பார்க்கிறேன், நீர் விரும்பாத காரியங்கள் எவைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளை என்னை விட்டு நீக்கும்படி ஆண்டவரே நான் நிதானித்து நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். மோசே, பொன் கன்று குட்டி, இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து, இதெல்லாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லி அநேகர் அவைகளை விட்டுவிடுகிறார்கள். அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கூட விட்டுவிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே என்று அழைக்கிறவர்கள் யார்? அவரை அறிந்திருக்கிறவர்கள். ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, தேவன் ஆளுகை செய்கிற இடத்துக்குள்ளே யார் பிரவேசிக்க முடியுமாம்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ரொம்ப சிந்திக்கணும். இந்த நாள் நம்ம நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மை நாமே நிதானித்து பார்த்து சீர்திருத்தி கொள்வோம் என்று சொன்னால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே
நாம் உள்ள போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? தேவ சித்தம் என்ன? இன்றைக்கு சபை சிந்திக்க வேண்டிய காரியம், தேவ சித்தத்தை செய்கிற சபையாக எங்கள் சபை இருக்கிறதா? தேவ சித்தம் தான் எங்களுக்கு முக்கியமானதாய் காணப்படுகிறதா? அல்லது மனுஷனுடைய திட்டங்களும் பிரபலங்களும் பலவிதமான உலக காரியங்களும் எங்களுக்கு பொன் கன்று குட்டிகளாக முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறதா? அழிக்கப்பட வேண்டியவைகள் அழிக்கப்பட்டால் ஒழிய ஆயத்தப்பட வேண்டியவைகள் ஆயத்தப்படாது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கு தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இந்த உலகத்திலே மனுஷரிடத்தில் பேசி பேசி அவர்களை கவர்ந்தவர்கள், அவர்கள் நினைக்கிறார்கள் இவருடைய மிகுதியான பேச்சினாலே தேவனையே கவர்ந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுவார்களாம். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, உங்க நாமத்தினால் நாங்கள் தீர்க்கு தரிசனம் சொன்னோம். தீர்க்கு தரிசனங்கள் இன்றைக்கும் உண்டு. ஆனால் இவர்கள் தேவனை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்க நாமத்திலே நாங்கள் தீர்க்கு தரிசனம் சொன்னோம். அடுத்து சொல்றாங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். இன்றைக்கும் இயேசு என்ற நாமத்தினை பிசாசுகள் ஓடும். மூன்றாவது, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? இது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், அவர் கொடுத்த அதிகாரம். இயேசு என்ற நாமத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அநேக அற்புதங்களின் அடையாளங்களினாலும் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவ சித்தமா நீங்கள் செய்த இந்த காரியம் எல்லாம் தேவ சித்தமா? தேவ சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்திலே நிலைத்து நின்று அதை செய்யும்போது மாத்திரமே தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு சிந்திப்போம், சபை எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? யோனாவை போல தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நீடிய சாந்தமும் இதையே சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து, அவர் குற்றங்களை தண்டிக்கிறவர் என்பதை அறிந்தவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? துணிகரமான காரியங்களை இந்த நாட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்கள் வாழ்க்கை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நீர் விரும்பாத காரியங்கள் வாழ்க்கை விட்டு எடுத்து போடுங்க. எது உங்கள் நேரத்தை எடுக்கிறது? எதற்காக உங்களுடைய நேரங்களை செலவிடுகிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, யோனா சரியா புரிஞ்சுக்காதனால தான் உங்க வார்த்தையை பெற்றுக்கூட தன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்ந்தான். கடைசியில அவன் கசப்பான ஒரு முடிவை சந்தித்தான். அப்படியே அந்த இடத்தை விட்டு அவன் மறைந்து போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் விரும்பாத ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி மாற்றி போடுங்கள். மத்தேயு 7:23 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், தங்களுடைய சித்தத்தின்படியே, தங்களுடைய விருப்பத்தின்படியே, தங்களுக்கென்று இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்று குட்டிகளை செய்தது போல இன்றைக்கு அநேகர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து பார்த்து தேவன் விரும்பாத எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு, அவர் கிருபை இரக்கமுள்ள தேவன் மாத்திரமல்ல தண்டிக்கிறவர் என்பதையும் அறிந்து கொண்டு தேவனை சரியாய் புரிந்து கீழ்ப்படிய நாம் தீர்மானிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகை வெகு சமீபமாயிருக்கிறது. சபையே, ஆயத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்ப்போம். ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிப்பது எப்படி இருக்கிறது? வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து சரி செய்து கொண்டால் அவர் வரும்பொழுது நாம் ஆயத்தமாய் காணப்படுவோம். நாம் மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது தேவன் நம்மை களி கூறுவார். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது சபை என்ற தேவன் ஏற்படுத்தின இந்த அமைப்பு ஆண்டவரே, நாள் அடைவில்
மாறிக்கொண்டே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியிலே இந்த சபை எந்த நோக்கத்தோடு தேவன் ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும், அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றவும், அதிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான மாய்மாலங்களுக்கும் ஏமாற்று காரியங்களுக்கும் கர்த்தரங்களை விலக்கி காத்து கொள்ளுவீராக. உமக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்ற அந்த சத்தியத்தை நாங்கள் மறவாமல் நிற்க உதவி செய்யும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மாற்ற வேண்டியவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து சர்வ வல்லவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாதவராக இருக்கிறார். அவரை நாம் நினைத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷசர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷசர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை வரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. மாறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு மனது ஒருபோதும் கலங்கவில்லை. மாறுதல் தர ஒரு வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு மனது ஒருபோதும் கலங்கவில்லை. பிள்ளை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை. கரங்கள் என்றும் உயர்ந்திடுவே நல்ல
வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. விந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ கங்கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 46:1 தாவீது இப்படியாய் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இதை தான் பாடலாக பாட போகிறோம். கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். துணையாய்
நன்றி சொல்கிறோம் ராஜா. உம்மை துதிப்பது எத்தனை இன்பமான காரியம் ஆண்டவரே. தாவீது எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருந்தார் ஆண்டவரே. நாங்களும் அப்படியாக துதிக்க உம்முடைய ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக. நித்தமும் உம்மையே துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்களும் தாவீதை போலவே துதிக்கிறோம். எங்கள் துதி உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீதை போல் பாடுவே கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே தாவீதை போல் துதிப்பே கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே 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 தாவீதை போல் துதிப்பே தாவீதை போல் பாடுவே கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே தாவீதை போல் ஜெபிப்பே கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பே 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 தாவீதை போல் ஜெபிப்பே 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 ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தநாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவாராப்பா சுகம் தரும் கர்த்தராவி
சோதிரமே சோதிரமே அப்பா சோதிரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே யெகோவா உன்னதமான தெய்வமே உம்முடைய நாமமே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க கல்வாரியின் ஆசீர்வாதங்கள் எங்கள் மீதும் இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தங்கட்டும் ஆண்டவரே இந்த பாடல் பாடும்போது அப்பா உம்முடைய கல்வாரியை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க கல்வாரியினால் கர்த்தர் செய்து முடித்த உம்முடைய அன்பை விளங்கி கொள்ள உதவி செய்யுங்க உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையா
அனுக்கிரகத்துக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய அளவில்லாத தயவு கிருபை இரக்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறவரே அப்பா, நாங்கள் எங்களை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உண்மை வெளிப்படுத்தணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை நிலைகள் மாறணும்ப்பா. எங்களுடைய பேச்சு மாறணும், எங்களுடைய செயல்கள் மாறணும், எங்களுடைய நடவடிக்கைகள் மாறணும்ப்பா. ஆண்டவரே கிறிஸ்து அவனாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா காரியங்களையும் மாற்றினதற்காக நன்றி சொல்கிறோம். முழுமையாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.